எப்போதும் மற்றவர்களின் நலன் விரும்பி உதவி செய்யும் மீனராசி அன்பர்களே, இதுவரை ஆறாம் இடமான ருண ரோக சத்துருஸ்தானத்தில் இருந்து வந்த ராகுவானவர் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு பயிற்சியாகிறார். மோட்ச விரயஸ்தானம் சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் இருந்து வந்த கேது இப்பொழுது லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்கு வருகிறார். 11ஆம் இடத்தில் கேது வருவது மிகப்பெரிய ஒரு தன லாபம் உண்டாகும், தொழிலும் மேன்மை அடையும், நிறைந்த லாபங்களை ஈட்டக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும். ஆன்மீக விஷயங்களில் அதிகமான ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு காலம் இது. புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று அதன் மூலியமாக ஒரு நல்ல ஒரு விஷயங்களை வந்து கற்றறிந்து வருவீங்க. அதை வைத்துக்கொண்டு நல்ல அந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு அந்த வாழ்க்கை சிறக்க நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். இந்த 11 இருக்கக்கூடிய ஞானகாரகனான கேது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஆன்மீக சிந்தனையை மேலோக்கிவிட்டு சமூகத்தில் பெரிய நிலையில் உள்ள ஒரு ஆன்மீக பெரியோர்களையோ சாதுக்களையோ யோகிகளையோ உங்களுக்கு இனம் காண செய்வார். அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று வருவீர்கள். சித்தர்கள் வாழ்ந்து மறைந்த இடங்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய ஒரு யோகம் உள்ளது. ஆன்மீக விஷயங்களுக்கு அதிகமான செலவுகள் செய்வீர்கள். நிறைய இடங்களுக்கு, மலைகள் சார்ந்த இடங்களுக்கும் தெய்வீக தலங்களுக்கெல்லாம் சென்று இருந்துவிட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் இந்த காலத்தில் செய்வீங்க. தூர தேசத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் கேள்விப்பட்டு அங்கேயும் சென்று வருவீர்கள். தொழில் துறையினருக்கும் கேது மிகப்பெரிய ஒரு யோகத்தை இங்கே உருவாக்குவார். ஐந்தாம் இடத்தில் ராகு இருக்கும் பொழுது தொழிலில் புதுமையை வந்து உருவாக்குவீங்க. சிந்தனைகள் எல்லாமே வந்து புதிதாக மற்றவர்கள் செய்யக்கூடாத நாம் புதிதாக ஒன்று செய்யணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை வந்து ஐந்தில் இருக்கிற ராகு கொடுக்கும். ஒரு கிரிமினல் மைண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த கிரிமினல் மைண்டு எப்பொழுதுமே இந்த கொடுத்து கொண்டே இருக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு. புத்திரர்களால் கொஞ்சம் அனுகூலம் இல்லாத சூழல் இருப்பதால் ஐந்தாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால விட்டு கொடுத்து செல்லுங்க. அதிகமான வாக்குவாதங்கள் எல்லாம் ஈடுபடாதீங்க. மனைவியோடும் மக்களோடும் வீண் விவாதங்களில் எல்லாம் ஈடுபடாதீங்க. மனதில் வந்து அதிகமான சம்பாத்திய எண்ணங்கள் அதிகமாக ஓடிக்கொண்டே இருக்கும். அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நிறைவேறும், ஆனால் அதுவே வாழ்க்கையாக நினைத்து கொள்ளாதீர்கள். ஏனென்றால் ஐந்தாம் இடத்தில் இருக்கிற ராகு இந்த தொழிலை வந்து ஏதாவது ஒரு வகையில் பெரிய ஆளாகணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு ஈஸி மணி கவர்ச்சியை காட்டிடுவார். தேவையில்லாத மனிதர்களின் அறிமுகம் கிடைத்து அதன் மூலையாக பணத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். நல்ல காலத்தை உங்களுடைய பேராசையின் காரணமாக விட்டு விடாதீர்கள். இது ஒரு நல்ல காலம் இது. இந்த காலகட்டத்தில் நல்ல விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது நன்மை பயக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக கிடைக்கும். எளிதாக பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தை ராகு கொடுத்து கொண்டே இருப்பார். அந்த எண்ணத்தை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். மூத்த சகோதரரிடத்தில் அதிகமாக பிணக்குகளெல்லாம் வைத்துக் கொள்ளாதீர்கள். அனுசரணையாக செல்லுங்கள். வருமானத்திற்கு எந்த விதமான பற்றாக்குறையும் உங்களுக்கு இருக்காது. அதிகமான வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் டிவைசஸ் அதிகமாக வாங்கணும்னு தோணும். ஏன்னா ஐந்தாம் இடத்தில் இருக்கிற ராகு அந்த வேலைகள்லாம் செய்வார். வீட்டில் வந்து அதிகமான அந்த எலக்ட்ரானிக்ஸ் விஷயங்களில் அதிகமான ஆர்வம் காட்டி வீடுகளில் அதையெல்லாம் வாங்கி கொண்டு வர தோணும். ஷேர் மார்க்கெட் பக்கம் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தோணும். அதாவது வந்து வெளிநாட்டு கம்யூனிகேஷன்ஸ் இது எல்லாத்துலேயுமே அனுகூலமான சூழ்நிலையை ஐந்தாம் இடத்தில் இருக்கிற ராகு உருவாக்குவார். பொதுவாக இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கும் ராகுவும் 11ஆம் இடத்தில் இருக்கும் கேதுவும் ஒரு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலேயே இருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் அரச மரத்தடி பிள்ளையாருக்கு யமகண்ட வேளையில் செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து கொண்டு வாங்க. பரமபதம் வீட்டில் வைத்து கொள்ளுங்கள். அதை அப்பப்போ விளையாடிட்டே வாங்க. ஏகாதசி என்று விளையாடுங்கள். அப்படி விளையாடும் பொழுது நீங்கள் பாம்பு கடிக்கும் பொழுது மற்றவர்கள் ஏளனம் செய்வார்கள், பாம்பு கடிச்சிருச்சு பாம்பு கடிச்சிருச்சுன்னு. அது உண்மையிலேயே ஒரு வகையான தோஷ நிவர்த்தி ராகு கேதுகளுக்கு. யோகிகளின் சுயசரிதங்கள், சித்தர்களின் வாழ்க்கை வரலாறுகள்லாம் படிங்க. இதெல்லாம் ஐந்தாம் இடத்துல ராகுவுக்கு ரொம்ப பிடித்த விஷயங்கள். பல வர்ண ஆடைகளை வந்து அணிஞ்சிக்கங்க. ஒரு வர்ண ஆடைகள் இல்லாமல் பல வர்ண ஆடைகளாக இருக்கணும். இந்த பல வர்ண ஆடைகளெல்லாம் அணியும் பொழுது கேதுவுக்கு அதுதான் ஒரு காரகத்துவமான ஆடைகள். அதெல்லாம் அணிஞ்சிக்குங்க. பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சி ஒரு நல்ல யோகமான பயிற்சி. இந்த பயிற்சி உங்களுக்கு நன்மையே செய்யும். நன்றி. நமசிவாயம்.